Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து குக்கிங் வீடியோ பார்க்க போறோம். என்ன குக்கிங்? துவரம் பருப்பு துவையல். எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். இந்த தடவை குக்கிங் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து துவரம் பருப்பு, காய்ந்த மிளகாய், தேங்காய் அரை கப், கல் உப்பு, பெருங்காயம், எண்ணெய். இப்போ ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் கடாய் வச்சுக்கோங்க, பெரிய கடாய். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 10-15 வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டு காரம் அளவு நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்களோ அந்தளவு எடுத்துக்கோங்க. இது வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த துவையல் வந்து நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ரசசாதத்துக்கு வந்து இதை வந்து இந்த பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இதை இப்போ லைட் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பிளேட்டில் இதை வந்து மாற்றிக்கிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பருப்பு துவையல். ஓகே, இப்போ வந்து நான் பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் காஞ்ச மிளகாவை. நெக்ஸ்ட் வந்து துவரம் பருப்பு வந்து அரை கப் நம்ம வந்து எடுத்துருக்கோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் எதுவுமே காய்கறி அர்ஜென்ட்டாக இல்லை, இப்போ ரசம் தான் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக அதை சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளில போகிறீங்க அர்ஜென்ட்டாக, அப்போனா கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் போதும் அந்த துவையல் பண்ணுறதுக்கு. இப்போ லைட் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் தேங்காய் தேவைப்படும். தேங்காய் வந்து அரை கப் வந்து வீட்டில் இருந்தது, அந்த மூடி அரை மூடி இருந்தது. ஸோ அதை அப்படியே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் தட்டை சேர்த்துட்டேன். இப்போ வந்து கல் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் இருக்குது தெரியுமா, கட் பண்ணி வச்சுருக்கிறது குட்டி குட்டியாக, அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னா சட்னி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. திக் சட்னி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. திக்காக இருக்கணும், நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்தில் பொருள் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெருங்காயம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க, அப்போ நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான துவரம் பருப்பு துவையல் ரெடி. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ஒரு இட்லி ரொம்பவே நல்லாயிருக்கும். ரச சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிக்கும் நான் இருக்கிறேன். பிடிச்சி நல்லா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.